காச நோயை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். காசநோய் தடுப்பு குழுவின் சார்பாக நடைபெற்ற காணொலி காட்சி கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உலகம் முழுவதும் அடுத்த 10 ஆண்டிற்குள் காசநோயை ஒழிக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில், அதற்கு முன்னதாக 5 ஆண்டுகளில் இந்தியாவில் காசநோயை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். கடந்த 10 மாதங்களில் 14,50,000 பேருக்கு காசநோய் தொற்று கண்டறியப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இது கடந்த ஆண்டை விட 29% குறைவு என்றும் அவர் கூறினார். மேலும் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், மணிப்பூர் மற்றும் கோவா மாநிலங்களில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 40% வரை குறைவாக உள்ளதென்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். இதற்கிடையே HIV பரவலை தடுப்பதற்கான உலகளாவிய தடுப்பு கூட்டணி நாடுகளின் அமைச்சர்கள் அளவிலான கூட்டத்தில் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவின் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பிற நாடுகள் பின்பற்றலாம் என்றும், உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்றவாறு அவற்றை மாற்றியமைக்கலாம் என்றும் அவர் கூறினார். கொரோனா தொற்றின் போது HIV நோய் தடுப்பு நடவடிக்கைகளால் விளைந்த நன்மைகள் குறித்து அமைச்சர் எடுத்துரைத்தார். புதிய தொற்றுக்களை குறைப்பது சர்வதேச எய்ட்ஸ் தடுப்பு நடவடிக்கைகள் பலன் அளித்துள்ளதாக அவர் கூறினார். தடுப்பு நடவடிக்கைகள், சிகிச்சை முறைகள் மூலம் எய்ட்ஸ் நோயால் ஏற்படும் பாதிப்புகளும் இறப்புகளும் குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நோயை தடுக்க உலகிற்கு இந்தியா வழங்கியுள்ள மருந்துகள் பெரும் பங்காற்றியது குறித்து அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மகிழ்ச்சி தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.